புலம்பெயர் தமிழர்களில் வந்து கோவப்பட்டு அவர்கள் இந்த அரசியல் இப்போ 2022 பிறந்த பிள்ளைங்கள் எல்லாம் வந்து சீமானை பற்றி பேசுது, சரிங்களா? எங்கள் அரசியலை பற்றி பேசுது. 2002 பிறந்தவனுக்கு வந்து தமிழில் போராட்டம் பற்றி என்ன தெரியும்? 2001 சமாதானம் வந்ததோடய போராட்டம் முடிஞ்சுது. அப்போ பிறந்த பிள்ளைகள்லாம் இதை பற்றி பேசும்போது அவ்வளோ கொடூரமாக பேசுதல் புலம்பெயர் நாட்டில் லண்டனில் பரிசீலாம். அப்போ இதெல்லாம் வந்து சீமா நாடு. அப்போ இது வந்து அவர்கள் இந்த போர் பண்ண வேண்டாமேனு சொல்கிறோம். ஏன்னா நான் திரும்ப சொல்கிறது தலைவராலேயே முடியாத ஒரு விஷயம். இல்லை, வடக்கு கிழக்கு ஒரு நாட்டுக்கு தனிகளும் பிரிக்க முடியாது, கடைசி வரைக்கும். அது நீங்கள் வந்து அது பிரபாரணம் இல்லை, இன்னும் எத்தனை தலைவர் வந்தாலும் அது முடியாது. அதெல்லாம் ஒரு கனவு, அது ஒரு நம்ம காற்று கையால் பிடிக்கிறோம்னு சொல்லி அரசியல் செய்யும். அதனால் முடியாது வந்து எங்களால் முடியாதுன்னு சொல்லும். நெருங்கிய நண்பர்கள் கூடி லண்டனில் அங்கே இருந்தாலும் பணம் மாதம் மாதம் அனுப்பி கொண்டாந்து இருக்கிறாங்க. டயஸ்போரான்றது வந்து உலக அரசியலே மாற்றி போடுற பலம் பெற்ற ஒரு அமைப்பு. இப்போ அவ்வளவு, அதாவது எந்த அரசாங்கத்தோடையும் அவங்க வந்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு அமைப்பு டயஸ்போரா, தமிழ் டயஸ்போரா. அது நீங்கள் வந்து புலனாய்வு அறிக்கை ஒடி எடுத்து பார்க்கலாம், இந்திய புலனாய்வு அறிக்கையில் ஒடி அது இருக்கும். ஆனால் அந்த டயஸ்போரா வந்து ஃபுல் சப்போர்ட் சீமானனுக்கு கொடுக்குது. ஆமாம், அந்த பணம் இல்லாட்டிக்கு இங்கே அரசியல் செய்கிறதுக்கு இங்கே சேர்க்குற பணத்தில் வந்து எதுவுமே செய்ய முடியாது, சரிங்களா? இங்கே சேர்க்க டயஸ்போரா, இப்போ டயஸ்போரா அதுதான் வந்து மெயினாக. யா, அவங்க வந்து தங்கள்ட தமிழர்கிட்ட இருப்பை வந்து உலகம் முழுக்க தக்க வைக்கணுமன்றதுலேயே அவங்க இது இருக்குது. டயஸ்போரா புலம்பெயர் நாடுகளில் இருக்குது, அதாவது லண்டன், கனடா ஆகிய நாடுகளில் இருக்குது டயஸ்போரா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து ஸ்ரீலங்கா வந்து டோன்ட் கேர்ன்ற ஒரு இது இருக்குது. ஸ்ரீலங்காவில் நடக்கிற பிரச்சனையை வந்து அவை வந்து அவ்வளோ பெருசாக அதை கையில் கண்டுக்கல. அவ இப்போ காஷ்மீர் இந்தியாவுக்கு தான் பெரிய பாதிப்பு இருக்குது, இந்தியா பெரிய பாதிப்பு இருக்குது இந்தியாவுக்கு. அது சரியான ஒரு பாதிப்பு எதிர்காலத்தில் ஏற்படும். ஏன்னா அந்த வடக்கு இப்போ கிழக்கு வந்து பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்தோம், இந்தியா பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைஞ்ச எங்களை திருப்பி எழுந்து நிற்கிறதுக்கு இந்தியா தான். ஆமாம் ஆமாம். ஆனால் பூகோள அரசியலில் வந்து சார், இப்போ எங்களை சீன ஆதிக்கம் அரபு ஆதிக்கங்கள் எவ்வளவோ இலங்கையில் கூடுதோ இந்தியாவுக்கு அவ்வளோ பாதிப்பு என்றது வந்து எங்களை விட அவ்வளோ ஜீனியஸ் அவங்க கண்டிப்பாக அது பார்த்துட்டு இருப்பாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. எல்லாருக்கும் வணக்கம். யாசரவணா இலங்கையிலிருந்து இங்கே ஒரு எங்களோட சமீபகால காலத்து அரசியல் மாற்றங்கள் சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் அனைத்து கட்சிகளுடனும் பெரும்பாலான கட்சிகளுடனும் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டது கடந்த நாட்களில். எமது தலைவரின் ஆணைக்கிணங்க நான் சென்னை வந்து சில அரசியல் பிரமுகர்களை சந்தித்தேன். இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் தற்போதைய அசாதாரணமான அரசியல் சூழ்நிலை சம்பந்தமான சில விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. அது தமிழ்நாட்டு அரசின் காதுக்கும் கொண்டு செல்லப்பட்டது. எமது வடக்கு கிழக்கில் இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற அரசியல் கடன் நிலவரங்கள், அதாவது கடந்த 20-15 வருடங்கள் போல் முடிந்ததுக்கு அப்புறம் தற்சமயம் ஏற்பட்டிருக்கிற கட்சிகளின் பிளவுகள், எமது தமிழ் தேசிய தலைவர் திரு மேத உபிரவாரன் அவர்களால் ஆரம்பிக்க வைக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினும் கட்சி சுக்குநூறாக உடைபட்டது சென்ற வருடம். அதன் பிற்பாடு இப்பொழுது அதன் தாய் கட்சியான தமிழ் அரசு கட்சி, அதுவும் இப்பொழுது ரெண்டாக உடைந்து நிற்கிறது. இதை வந்து சிங்கள அரசுகள் ஒரு தமிழ் மக்களை வடக்கு கிழக்கை அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வர வேணும் என்பதற்கான ஒரு வழிக்கு இடம் விட்டுள்ளது. ஸோ அது சம்பந்தமான விஷயங்களை பேசுகிறதுக்காக தான் இங்கே வந்தேன். நாங்கள் எங்களது பிரச்சனைகளை கொண்டு வந்து இங்கே உள்ள எங்களது தொப்புக்கோடி உறவான எங்களது தமிழக கட்சி தலைவர்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறோம். அதற்கான முடிவுகளின் ஒரு சில வாரங்களில் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று உறுதி பூண்டிருக்கிறார்கள். ஏதாவது கேட்கணுமா? மதிப்புக்குரிய திரு கருணாமா,
துரோகம் செய்தது. 27 வருடங்கள் அந்த விடுதலை புலிகள் அமைப்பை கட்டி எழுப்பி பல போர்களை சாதனைக்களமாக மாற்றிய கருணாமானவர்கள் துரோகம் செய்தது என்று சொல்லி ஒரு தமிழ் கட்சிகளால் சோடிக்கப்பட்டு அந்த குற்றத்தை தன் தலையில் சுமந்து கொண்டு வாழ்ந்து வருகிறார். அந்த இறுதி போர் நடக்கும்போது கருணாமான் இலங்கை அரசாங்கத்தில் இருந்தார் என்று சொல்லி உங்களால் எப்படி சொல்ல முடியும்? தலைவர் இறந்தது என்று சொல்லி அதை அடையாளம் காண்பதற்காக தயா மாஸ்டர் கூடி கொண்டு காட்டினார்கள், கருணாமனை கூடி கொண்டு காட்டினார்கள். இல்லை, தலைவரை காட்டி தலைவர் எல்லாருக்குமே தெரியுமே, எப்படி காட்டி கொடுத்தது? நேரடி சமரம் நடக்கிறது. ஒரு வருடமாக மாவிலாறுல துவங்கி மக்களின் தண்ணியை பூட்டினதிலிருந்து தண்ணியை தடை செய்வதற்கு உலகத்தில் எந்த உயிரினத்துக்கும் அனுமதி இல்லை. தண்ணியை பூட்டினதிலிருந்து உலக நாடுகளின் சொல்லை கேட்காமல் தண்ணியை பூட்டி வைத்ததிலிருந்து தான் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு உங்களோட நாடு இங்கே இந்தியா கூட அனுசரணை செலவிச்சு தானே, அப்படின்னா இந்தியாவும் துரோகி தானே? அது எப்படி இந்தியா வந்து அங்கே ஃபுல் இராணுவம் மிலிட்ரி சப்போர்ட் பண்ணிருக்கும்? அப்போ இந்தியாவும் நாங்கள் துரோகின்றதை நீங்கள் ஏற்றுக்கொண்டா நானும் ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தான். இப்போ நீங்கள் வந்து இப்போ எங்கள்கிட்ட தமிழ் ஈழத்தில் அதாவது இலங்கை நிலப்பரப்பில் ஒரு பிரஜை இந்த இடத்த ஒரு உயிர் போயிருக்கிறத அடையாளம் காட்ட அதை தேர்ந்தோராக கூப்பிட்டு கொண்டு போகிறதுல ஒரு தவறு ஒன்றும் இல்லை. அதை சர்டிஃபை பண்ண ஒன்று தானே, அதான் நடந்த. அப்போ இப்போ சார் அதே இடத்துல தயா மாஸ்டர் வந்தார், இன்னும் உத்தியோகர் வந்தாங்க, ஆனால் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது கருணாமான், என்ன அவர் நெருங்கி பழகினபடியே அவருக்கு தெரியுமன்றதுக்காக. தேர்தல் வந்து ஜனாதிபதி தேர்தல் அக்டோபரில் வரும்ன்ற மாதிரி அறிவிச்சிருக்கிறார், செப்டம்பர் அக்டோபரில் வரும். எலெக்ஷன் அறிவித்து இது எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டது இப்போது 2 நாளைக்கு முன்னாடி. ஆனால் நான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தே 10 நாள் ஆச்சு. நான் பெங்களூர் அங்கேருந்து 2-3 விஷயங்கள் பண்ணிட்டு தான் இங்கே வந்தது. வந்த இடத்து உங்களுக்கு நான் சந்திக்க வேண்டாம் ஆசைப்பட்டேன், அதான் சீமானோட சீமான் அண்ணன் வந்து அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, பண்ணட்டும், அண்ணன் தானே. ஆனால் அந்த இளைஞர்களுடைய மனசுலேயே ஒரு வன்மத்தை உண்டு பண்ண வேண்டாம்னு சொல்லி, ஏன்னா பாதிக்கப்பட்டது நாங்கள், அதே பாதிப்பு மற்ற அடுத்த ஜென்ரேஷனுக்கு வேண்டாம்னு யோசிக்கிறோம். ஏன்னா இழந்தது நாங்கள் தானே, நாங்கள் இழந்துருக்கிறோம், இனி இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவ்வளவு உயிர்கள், அவ்வளவு எங்கள்கிட்ட முன்னேற்றம், 30 வருடம் பின்தள்ளப்பட்டிருக்கு வடகிழக்கு, சரிங்களா? இப்போ அந்த இது தமிழ்நாட்டுக்கும் வேண்டாம், இனி எங்கள்ட வடகிழக்கும் வேணாம்னு பார்க்கணும். அதாவது வந்து இப்போ ஜென்ரேஷன் எங்களை விட ரொம்ப மோடிஃபையாக இருக்கிறாங்க, சரிங்களா? அவர் வந்து உணர்ச்சி பூர்வமான அரசியல் நடக்கிறார், அறிவு பூர்வமான அரசியல் செய்யும் உணர்வு அரசியல் வந்து 80களில் ஈடுபட்டது. இப்பொழுது அந்த நேரத்தில் நாங்கள் சண்டைக்கு என்று சொல்லி நாங்களும் எல்லாரும் கட்டை எடுத்தோம், கிளம்பினாக்கள். ஆனால் இப்போ வந்து நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ ஜென்ரேஷன் உள்ள பையன் வந்து பேசிட்டு போயிடுவான், இப்போ எனக்கு டைம் இல்லைப்பா, ஏன்னா லைஃப் அவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு டைம் இல்லை, எனக்கு இதுக்கெல்லாம் வந்து குடும்பம் குட்டி பிள்ளைகள் விட்டுட்டு வந்து சண்டை போடுற அளவுக்கு எனக்கு நாம் நேரம் இல்லை என்று சொல்லி அறிவுபூர்வமாக யோசிக்கணும். இல்லை இல்லை, அப்படி அன்று சொல்ல முடியாது, தவறான அரசியல்னு சொல்லலை. அதாவது வந்து இளைஞர்களை கோபப்படுத்தி அவர்களை வந்து ஒரு உணர்வு பூர்வமான அரசியலுக்கு கொண்டு வந்தாமட்டும் நான் சொன்னேன், அது உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது. இப்போ அதே நேரத்தில் சீமானம் மட்டும் எங்களுக்கு இல்லை, இலங்கை விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்றது, அது இறையாண்மை உள்ள நாடு இலங்கை, இந்தியாவும் இறையாண்மை உள்ள நாடு, அது தொப்புக்கோடி உறவுகள் தமிழ்நாட்டுக்கும் எங்களுக்கும் இருக்குது. பட் அந்த போர்க்குணத்தை உண்டு பண்ண வேண்டாம், ஏன்னா போரை சந்திச்சது நாங்கள் தான் சார், நீங்கள் வெளியாகிறது கதைச்சாக்கள், சந்திச்சது நம்ம தான், இரத்தவன் சதயமாக கிடந்தது நம்ம தான், பசியாக கிடந்தது நம்ம தான், சரிங்களா? அப்போ அது இனி வேண்டாம்னு சொல்லிச்சோம், அதெல்லாம் ஈஸி இல்லை, இவன் நிற்கிற மாதிரி எல்லாம் ஈஸி இல்லை. அது வந்து எங்கள தேசிய தலைவராலேயே முடியாத ஒரு விஷயம், அது உலக நாடே தலைவர், எங்களுக்கு ஒரு நண்பன் இருக்கானா உலகத்தில், தமிழனுக்கு ஒரு நண்பன், நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு நாளே நண்பனாக இருக்கா? எதுவும் ஒரு நாளை சொல்லிட்டா நாங்கள் எழுப்பி போய்
ஒரு நாள் நண்பன் இல்லை, ஒபிஷியலாக நண்பன் ஆயிடல. ஏன்னு சொன்னால் எங்கள்கிட்ட பூவோட அரசியலுக்கு எங்களால் போர் செய்ய முடியாதுங்க, எங்களுக்கு நாட்டை பிரிக்க முடியாது. இந்தியான்ற ஒரு பெருங்கண்டத்தை எதிர்த்து கொண்டு அதையும் பூவோட அரசியலுக்கு இணங்கித்தான் எங்களால் அரசியல் செய்ய முடியும். அதை எதிர்த்துங்களால் கட்டசரிக்கும் அரசியல் செய்ய முடியாது. நாங்கள் சைனாக்காரனை ஹாப்பி ஆக்குறதுக்கோ ஜப்பான்காரனை ஹாப்பி ஆக்கிட்டோ, எங்களோட தாய் வந்து இந்தியா, இதை அண்டித்தான் நாங்கள் வாழணும். அதுதான் நான் சொல்கிறேன். அதை வந்து இப்போ சீமானன் எடுக்கிறார் வந்து கடல் சுடுறாங்க நேவியெல்லாம் பிடிக்கின்றான்னு சொல்கிறேன், உணர்ச்சி வசப்பட்டு. ஆனால் நேவி பிடிக்கிறது வந்து முல்லைத்தீவு, நான் கண் கூட பார்த்தேன், முல்லைத்தீவு கடற்கரை வரைக்கும் தமிழக மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறாங்க. அதோட ஒரு ஒரு வாழ்வாதார பிரச்சனை இல்லை. ரெண்டு நாடுகள், நான் வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கும் போது விசா இல்லாமல் வந்துட்டு நான் தமிழகம்னு சொல்லிட்டு படியாக வர முடியுமா? முடியாது இல்லை. அதுக்கு நாட்டுக்குன்ற ஒரு சட்டம் இருக்குது, எல்லை இருக்குது, எல்லை படை இருக்குது, ஏபோசஸ் இருக்குது, அங்கே நேவி இருக்குது, அதெல்லாம் மதிக்கணும். இல்லை விடுதலை புலியாண்ட காலகட்டத்தில் வந்து நாங்கள் இப்போ உயிர் பறிகள் ஏற்பட்டது தான், அது நேவி சுட்டது தான், அது ஆறு வேணுன்றது தெரியாமல் சுட்டது தான், அது நாங்கள் இப்போ தவறு தான், சிங்கள இராணுவத்துக்கு தவறு, அதெல்லாம் சரியான கண்டிக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இப்போ நாங்கள் ஒரு படையை கட்டி நாங்கள் அங்கே போவோம் இங்கே போவோம்னு சொல்கிறதெல்லாம் இளைஞர்களை வந்து ஒரு கொதிநிலப்படுத்துது, அது வேணாம். அது சரியான பாதை இல்லை. கோவப்படுத்தி அவங்களை வந்து வன்முறையில் ஈடுபடுத்தினா தேவையில்லை, அண்ணனுக்கு புரியும் அது. சரி, அப்போ எங்கண்ட இளைஞர்களை அதாவது வந்து டயஸ்போரா மூலம் அதாவது புலம்பெயர் தமிழர்களில் வந்து கோவப்படுத்தி அவர்கள் இந்த அரசியல் இப்போ 2022 பிறந்த பிள்ளைங்கள் எல்லாம் வந்து சீமானை பற்றி பேசு, சரிங்களா? எங்கண்ட அரசியலை பற்றி பேசு. 2002 பிறந்தவனுக்கு வந்து தமிழில் போராட்டத்தை பற்றி என்ன தெரியும்? 2001 சமாதானம் வந்ததோடய போராட்டம் முடிஞ்சது. அப்போ அப்போ பிறந்த பிள்ளைகள்லாம் இதை பற்றி பேசும்போது அவ்வளோ கொடூரமாக பேசுதல், புலம்பெயர் நாட்டில் லண்டனில் பரிசீலாம். அப்போ இதெல்லாம் வந்து சீமா நாடு. அப்போ இது வந்து அவர்கள் இந்த போர் பண்ண வேண்டாமே சொல்கிறோம். ஏன்னா நான் திரும்ப சொல்கிறது தலைவராலேயே முடியாத ஒரு விஷயம் இல்லை. வடக்கு கிழக்கு ஒரு நாட்டுக்கு தனிகளும் பிரிக்க முடியாது, கடைசி வரைக்கும் அது நீங்கள் வந்து அது பிரபாரணம் இல்லை, இன்னும் எத்தனை தலைவர் வந்தாலும் அது முடியாது. அதெல்லாம் ஒரு கனவு, அது ஒரு நம்ம காற்று கையால் பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு அரசியல் செய்யும். அவரால் முடியாது வந்து எங்களால் முடியாதுன்னு சொல்லணும், எரி அவராலேயே முடியாது, அப்படி ஒரு தலைவனாலேயே முடியாத விஷயத்தை எங்களால் தான் செய்யணும். நிதர்சனம் அதுதானே நடந்துச்சுது, நிதர்சனம் அதுதானே முடிவு அதுதானே. 30 பின்தள்ளிடும் சார். இப்போ தேர்தலை பற்றி குறிவைச்சு நாங்கள் இதை கதைக்க வரையில்லை. ஜனாதிபதி தேர்தல்ன்றது அங்கே தமிழர்களுக்கு எதுவும் இல்லை, அதில் அவர்களுடைய சப்போர்ட் வந்து யாருக்கு போகுதுன்றதும் தெரியல. பட் ஒரு சிங்கள பிரஜை தான் ஜனாதிபதியாக வர முடியும் பௌத்தன்னு சொல்லி அவங்கள்ட கோட்பாடு. தமிழர் ஜனாதிபதியை வார அளவுக்கு பலம் எங்கள்கிட்டையும் இல்லை. நாங்கள் வந்து இன்னும் சிறுபான்மையாக போய்கொண்டிருக்கிறோம். ஏன்னா யுத்தத்தில் நிறைய பேர் இறந்துட்டோம், அதை விட புறம்பெயர்ந்து திட்டம் நிறைய பேர், அதனால் வந்து இன்னும் நாங்கள் கீழ்த்து நோக்கி போய்கொண்டிருக்கோம். மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுற அளவுக்கு வந்துட்டோம், சரிங்களா? இப்போ இதை வச்சு நாம் என்ன செய்யணும்னா எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட வாழ்வாதாரத்தை தான் நாங்கள் பிறப்படுத்தணும். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கப்பட்டுட்டோம், எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கள்கிட்ட இல்லைன்றபடியாக தான் இன்றைக்கு வந்து கட்டார்காரன் இன்வெஸ்ட் பண்ணுறோம் மட்டக்களப்பில், அதை வந்து கிழக்கிஸ்தான்ன்ற ஒரு மாதிரி மாத்திரம், கிழக்கு மாநிலத்தை கிழக்கிஸ்தான்ட்டு மாத்திரம். அதே மாதிரி சைனா வந்து இன்வெஸ்ட் பண்ணுது. பசியில் இருக்கிற மக்கள் 1000 நான் வேலை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் காலில் போய் போடுவான், பசி சார், பசி, அந்த மக்களோட பசி, அந்த மக்களோட பசியை வந்து காரணம் காட்டி அவங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கம்பெனியை கொண்டு வந்தோடனே திரு டக்ளஸ் தேவானந்தா அமைச்சராக இருக்கிறார், அவர் வந்து வடக்கு கிழக்கில் இதுவரைக்கும் செய்யாத விஷயத்தை அவர் கொண்டு வடக்கில் கொண்டு சைனா கம்பெனியில் உண்டு பண்ணுறார். அதே மாதிரி பிள்ளையா ஒரு அவரும் ஒரு இப்படியான மல்டி பிஸ்னஸ் இதுகளை வியாபார தலங்களை வந்து சைனாவிலே இருந்தும்
வேறு பிற நாடுகள்லேருந்தும் முஸ்லீம் சக்திகளோட சேர்ந்து மட்டக்களப்புகளை அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கிற பவரில் அதை செய்கிறேன். ஆனால் அது வந்து இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு இவ்வளோ பாதிப்பை உண்டு பண்ணுமன்றது அவருக்கும் தெரியும். ஆனால் எல்லாம் பணம் செய்கிற வேல். இந்திய அரசு வந்து இலங்கை தமிழர்களுக்கு நல்லதும் பண்ணியிருக்கிறாங்க, கெட்டதும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்திய அரசு வந்து தாங்க பேசுகிறோம்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ நானும் நியூஸ்கள் பார்த்துருக்குறேன். அதில் வந்து மோடி சொல்லியிருக்கிறார் நாங்கள் பேசுகிறோம்ன்றதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் இல்லை. அண்ணாமலை வந்து அங்கே விஜயம் செய்திருக்கிற அண்ணன் அண்ணாமலை, ஆமாம் ஆமாம், 50,000 வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான நிதி ஒதுக்கீடுகள் செய்திருக்கிறாங்க. கண்டிப்பாக அது மீதி அந்த மலைநாட்டில் இருக்கிற தமிழ் மக்களுக்கான உதவி திட்டங்களும் எல்லாம் செய்து கொண்டு வராங்க. அந்த கிராமங்கள் அந்த பழைய காலத்து வாழ்க்கை முறைகளை ஒழித்து அவைகளுக்கான தனி வீடுகள், சின்ன சின்ன வீடுகள் கட்டி கொடுக்குற மாதிரி இந்திய அரசாங்கம் முயற்சிகள் மேற்கொண்டு கொண்டிருக்கணும். நல்ல விஷயம், அது வரவேற்கணும். இல்லை, இப்போ யுத்தம் முடிஞ்சு 12,000 விடுதலை புலிகள் சரணடைஞ்சிருந்தாங்க. 12,000 பேரை விடுதலை செய்யப்பட்டிருந்தாங்க. அது சில பேர் வந்து காணாமல் போயிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. 12,000 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. மறுவாழ்வு அளிக்கப்பட்டு, புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்து அவர்கள் வந்து மக்கள் சாதாரண வாழ்க்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார் போராளிகள். அதில் வந்து இப்போ 6,000-7,000 பேர் வெளிநாடுகளில் போயிட்டோம். மிச்ச பேர் அங்கே இருக்கிறார்கள். கஷ்ட நிலையிலையும் இருக்கணும், சில பேர் கொஞ்சம் வசதியாகவும் இருக்கணும், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்பது வந்து அது நீதிமன்றத்தால் திருப்பியும் படிப்படியாக கொஞ்சம் பேரை விடுதலை செய்து கொண்டிருக்கணும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முதலும் 150 பேரை விடுதலை செய்தது விடுதலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றம் சம்பந்தமானது பாரிய குற்றங்கூடம் தொடர்பட்ட ஆட்கள் வந்து மறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றம் வந்து அதை படிப்படியாக அதை செய்து கொண்டிருக்கு. அதுக்கு தமிழ் கட்சிகள் வந்து அதற்கான குரலை இன்னும் எழுப்ப வேணுமென்றதை நான் யோசிக்கிறேன். அதாவது இது வந்து நிறைய நீண்ட நாளைக்கு பிறகு தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு புலம்பெயர் நாடுகளில் வீர அஞ்சலி வணக்கஞ்சலி செலுத்தணும் 18ஆம் தேதினு சொல்லி ஒரு குரூப் கொண்டு கிளம்பி நிற்குது. அவங்க அண்ணா பையன் மகனாக்கள் இன்னொரு டயஸ்போரான்ற இன்னொரு பகுதி ஒன்று இல்லை இல்லை தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுது. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தா நெடுமாறன் ஐயாக்கள் ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும். ஆனால் அவர் இறந்ததாக தான் சொல்லப்படுது. அவர் இருந்தால் நாங்கள் நானும் தான் சந்தோஷப்படணும். அது அவ்வளோ இல்லை இல்லை, நாங்கள் வந்து அதை அடையாளம் காட்டி தலைவர் ராணுவத்துக்கு அவர் அடையாளம் காட்டினார். இன்னும் ரொம்ப பேர் அடையாளம் காட்டினார்கள். ஆனால் அதை வந்து இப்போ ஏற்க மறக்கிறார்கள் வெளிநாட்டில் வெளியே இல்லை கர்நாடக. ஆமாம், அவர் உறுதிப்பட சொல்லும். அவர் எத்தனையோ நேர்காணலே அவர் சொல்லியும் இருக்கிறார். அது எப்படி அந்த அந்த ஷூட் அவுட் சம்பவம் எப்படி நடந்தது, தலைவர் பிரபாகரன் வச்சிருக்கிற கன்னோட அந்த ஸ்பெஷலிட்டி என்ன, அது அந்த கன்னால் ஷூட் பண்ணும்போது தான் அந்த அந்த பாதிப்பு அந்த தலையில் ஏற்படும்ன்றதெல்லாம் சொல்லியிருக்கார். இல்லை, நாங்கள் இப்போ தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை தீர்க்கப்பட வேணுமன்றதுக்கு அப்பாற்பட்டு எங்கள்கிட்ட நாட்டின் பொருளாதாரம் வந்து இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி முடி இல்லாமல் தெருவினு இருந்தோம். அவங்கள எல்லாருக்குமே இலங்கைன்ற நாடு அழிஞ்சே போச்சுன்ற மாதிரி வந்துருச்சு. பால்மா இல்லை, பிள்ளைகளுக்கு கரண்ட் இல்லை, ஸ்கூல் எதுவுமே இல்லை, தெருவினு இருந்தோம். அப்போ அந்த நேரம் வந்து பார்லிமெண்ட்டால் அறிக்கொண்டு விடப்பட்டது. அந்த போராட்டம் நடக்கும்போது ஒரு எதிர்கட்சி தலைவர் சஜிதாக்களோ யாராவது வந்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போ விவரமே எல்லோரும் ஓடி ஒழித்துட்டார்கள். ஃபோனை கூட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. அந்த நேரம் வந்து ஒன் மேன் ஷோ பண்ணது வந்து ரணில் அவர்கள். அது அவருக்கு அவருக்கு அந்த அந்த கெத் அவருடைய அந்த உலக அனுபவங்கள், உலகத்தின் அதாவது நாங்கள் ஒரு சொசைட்டியில் வாழ்கிறோம்னா அந்த சொசைட்டியோட உள்ள கான்டாக்ட்ஸ் அந்த உலக அனுபவம் தான் அவரை வந்து எங்களை நாட்டை வந்து இந்த 2 வருஷத்துக்குள்ளே திரும்பவும் ஒரு சாதாரண வாழ்க்கை நிலைமைக்கு மாற்றிச்சு. அதனால் அவர் வந்தால் நல்லது. இதில் வந்து அரசியல் எதுவுமே இல்லை. இதில் வந்து எங்களுக்கு என்ன தீர்வு கொடுப்பீங்கள் என்றதை நாங்கள் முன்வைக்க இல்லை.
எங்கள்கிட்ட வாழ்வாதாரங்கள் வந்து மேம்படுத்தப்படுறதுக்கு எந்த ஜனாதிபதி எங்களுக்கு உறுதுணையாக இருப்பாரோ அது அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். எங்கள்கிட்ட தலைவர் வந்து அறிவிச்சிருக்கிறார், ரணில் விக்ரமசிங்கம் வந்தால் சந்தோஷப்படுவோம். நாங்கள் அவருக்கா அவர் கேட்டுக்கொள்ளும் பட்சத்தில் அவர் காவையில் அசைப்போம். புரிய இன்னொரு பாட்டி இன்னொரு பாட்டி அது வந்து இப்ப சிங்களம் தமிழ் என்ற மக்களுக்குள்ளே எந்த பிரிவினவாதமும் இல்லை. அவர்கள் நிறைய நல்ல ஒரு இதோடு தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன நாடு, ஆனால் அந்த பௌத்த சிங்களாதிபத்தியம், அதாவது பௌத்தம் என்றது வந்து சிங்களம் இல்லை, அது வந்து அந்த புத்த பிக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு சொசைட்டி. இப்போ அவையால் தான் கொஞ்சம் குளறுபடிகள், எங்கள்ட வடகு கிழக்கில் அடக்குமுறைகள், எங்கள்கிட்ட கோயில்கள், அதாவது முக்கியமாக நாங்கள் இங்கே தமிழ்நாட்டு கட்சியோட ஆதரவுக்கு இருக்கிறதும் அதுக்காகத்தான். அந்த கோயில்கள் வந்து பராமரிக்கப்பட முடியாமல், வீட்டில் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது கோயில்களை அங்கே பராமரிக்க முடியாது. அந்த அந்த அப்படியான கோயில்களை பார்த்து அவங்க புத்தசிரியை கொண்டு வைக்கிறாங்க உள்ள. இப்போ போன வாரம் நடந்திருக்கு, எங்கள்கிட்ட சொந்த ஊர்லேயே நடந்திருக்கு, மயிலட்டியில் யாழ்ப்பாணத்தில் ஒரு கோயில், அது இராணுவ பாதுகாப்புலேருந்து விடப்படுது, அதை யாரா உரிமை ஓடுறீங்களான்னு சொல்லி சொல்லும்போது அந்த மக்கள் எல்லாம் பசிப்பட்ட நிலையில் வேறு ஒரு இடத்துக்கு இடம்பெயர்ந்துட்டாங்க. அப்போ அந்த உரிமை ஓடுறவங்க இல்லைன்னு சொல்லி சொன்னோன்னா அதில் வந்து புத்தசிரிய பிறந்திருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் அதை இருக்க முடியாது. அதில் எங்கண்ட அரசியல் கட்சிகளோட எங்கண்ட அரசியல் எம்பிக்களோட ஒரு தவறம் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு தையிட்டில் பெரிய ஒரு போராட்டம் கொண்டு கடந்த ஒரு 6-7 மாதமாக நடக்கிறது, 1 வருஷமாக அந்த பீகார கட்டணம்னு சொல்லி, அந்த பீகாரைக்கு வந்து கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டினது யார்? நான் அடிக்கடி நாட்டி அந்த பீகாரையை கட்டும்போது அது வந்து 50 அடி உயரத்தில் கட்டுறாங்கன்னா அந்த 50 அடி உயரத்து கட்டும் வரைக்கும் எங்கே போகிறீங்க நீங்கள் எல்லோரும்? அவங்க பெயிண்ட் அடித்து திறக்கும் போது தான் பாயை போட்டு படுத்துட்டு போராட்டம் செய்கிறீங்க. 4 பேர் போயிருந்து பாயை போட்டு படுத்து, இப்போ இதுக்கு பொமிஷன் கொடுத்ததார், தண்ணி லைன் கொடுத்ததார், கரண்ட் லைன் கொடுத்ததார், சீமான் அண்ணன் முறையிலே போவாங்க. அப்போ அப்போல்லாம் பார்த்துட்டு கண்ணுக்கு குத்தாமல் இருந்துட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த மக்களை ஒரு போர்க்குணத்துக்காக மாத்திருக்கு. அதை முன்னாடியே தடுக்கணும். அதுக்கு எங்கள்கிட்ட எம்பிஎல், அதாவது யாழ் மாவட்டத்தில் இருக்கிற எம்பிஎலோட சைன் இல்லாமலோ அவன் ஒத்துழைப்பு இல்லாமல் அதை கட்ட முடியாது. இல்லை, அது நான் கொஞ்சம் ரகசியமாக வச்சு போகணும் யோசி, அவன் கேட்டுக்கொண்டு கண்டிப்பா இது ஒரு இந்தியா சிஸ்டம் என்றதுக்கு, இந்தியா சிஸ்டத்துக்கும் எங்கள்ட நாட்டில் உள்ள அந்த பயங்கரவாதம் உத்தரவுத்தப்பட்ட எங்கள்ட அந்த போராட்டத்துக்கும் இடையில் நடந்த நான் பார்க்கல. என்னுடைய இதுக்கு நாங்கள் ஒரு தனி மனிதர் இதுதான் அதில் இருந்தது. காங்கிரஸ் சோனியா காந்தி, அவரோட ஹஸ்பண்ட் வந்து ராஜீவ் காந்தி, நாங்கள் கொண்டு வந்து குற்றஞ்சாட்டப்பட்டது அந்த ஒரு இதுதான். ஹஸ்பண்டாக கொண்டு ஆக்க நாங்கள் விடக்கூடாது, என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி இதுதான் அங்கே நடந்தது. ஒழியா அங்கே வந்து தமிழ் மக்கள் எவ்வளோ போராட்டினாங்க தான், இங்கே தமிழகத்தில் எவ்வளோ போராட்டம் நடந்து, எத்தனை தீக்குளிப்பு, எத்தனை போராட்டம் நடந்து, எவ்வளோ பாடுபட்டாங்க. இதையும் கேட்கல, 3 மணிக்கெல்லாம் வந்து உண்ணாவிரதம் கலைஞர் அவர் இருந்தார், 3 அவர் இருந்தார் ரெண்டு கேள்விப்பட்டேன் நான். போரை தடுக்கிறது காலமாக சாப்பிட்டுட்டு இரவு சாப்பிட்றவங்கள மத்தியானம் சாப்பிட்றவங்க, இந்தியாவுக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து ஸ்ரீலங்கா வந்து டோன்ட் கேர்ன்ற ஒரு இது இருக்கு. ஸ்ரீலங்காவில் நடக்கிற பிரச்சனையை வந்து அவ வந்து அவ்வளோ பெருசாக அதை கையில் கண்டுக்கல. அவள் இப்போ காஷ்மீர், இந்தியாவுக்கு தான் பெரிய பாதிப்பு இருக்கு, இந்தியா பெரிய பாதிப்பு இருக்கு இந்தியாவுக்கு. அது சரியான ஒரு பாதிப்பு எதிர்காலத்தில் ஏற்படும். ஏன்னா அந்த வடக்கு இப்போ கிழக்கு வந்து பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்தப்போ இந்தியா பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைஞ்ச எங்களை திருப்பி எழுந்து நிற்கிறதுக்கு இந்தியா தான். ஆமாம் ஆமாம். ஆனால் பூகோள அரசியலில் வந்து சார், இப்போ எங்கள்ட சீன ஆதிக்கம், அரபு ஆதிக்கங்கள் எவ்வளோ இலங்கையில் கூடுதோ இந்தியாவுக்கு அவ்வளோ பாதிப்பு என்றது வந்து எங்களை விட அவ்வளோ ஜீனியஸ் அவங்க கண்டிப்பாக அது பார்த்துட்டு இருப்பாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. பேசப்படுது
இது ரெண்டு நாடுகள் அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயம். இது வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையே, இது ரெண்டு அரசு சம்பந்தப்பட்ட விஷயம். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம்னா நாங்கள் தான் சொல்லலாம், இது ரெண்டு அரசு, அது கூட கச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள், அது ரெண்டு செயற்பாடுகள் செயலிழப்புகள் சம்பந்தமான விஷயம். அதை வந்து ரெண்டு அரசு தான் தீர்மானிக்கவே முடிய, அரசியல் கட்சி ஒரு பிஜேபி ஒரு அரசியல் கட்சியாக தீர்மானிக்க முடியாது. அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா அவர்களும் ஒரு அரசியல் கட்சியாக தீர்மானிக்க முடியாது, ஒரு அரசு தான் தீர்மானிக்க முடியும். அந்த ஏன்னா ஒப்பந்தங்கள் ஏற்கனவே கச்சாதரப்பட்டது எத்தனை உபகரணங்களுக்கு முன்னாள் எஸ், அது வந்து செயலிழக்க பண்ணுறதுன்றது வந்து முடியாத காரியம் தானே. பட் ரெண்டு நாடும் என்ன விஷயம் கச்சதீவு எந்த அமைப்புகள் இல்லை, கச்சதீவை வந்து இலங்கைக்கு கொடுத்து தானே இருக்கணும். இப்போ அந்த ஒப்பந்தங்கள் இனி செயலாக்கும் என்ற பட்சத்தில் வந்து அவர்கள் வாபஸ் கொண்டு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து ரெண்டு அதான் நான் சொன்னேன், இதில் வந்து கருத்து சொல்கிறது கொண்டும் இல்லை. ஏன்னா ரெண்டு அரசாங்கங்கள்லாம் முடிவெடுக்க முடியும் இல்லையா, ரெண்டு அரசியல் கட்சிகள் முடிவெடுக்கலாம், ஆயிரம் காரணங்களை நாங்கள் சொல்லலாம். இல்லை இல்லை அது பொய்யா, தவறானது, 100% தவறானது. துவாரகா தங்கச்சி உயிரோட இல்லை, அது வந்து 100% அதாவது அது ஒரு இழிவுபடுத்துகிற செயலும் ஒரு புனிதமாக பார்க்க வேண்டிய ஒரு போராட்டம், புனிதமாக பார்க்க வேண்டிய ஒரு குடும்பம், அதை வந்து இழிவுபடுத்துறதுக்காக செய்யப்பட்டது. அது யார் அதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பது இன்னும் கொஞ்சம் காலங்களில் செய்ய தெரிய வரும். இல்லை சீமான சொல்லலை, ஆனால் நான் எத்தனையோ மேடையில் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய கருத்தை சொல்கிறதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்குது தானே. இல்லை சீமானை சந்திக்கிற அவர் இந்த எலெக்ஷன் வயலில் இருந்தார்னா சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நான் வேல்முருகன் அன்னைக்கும் தொடர்படுத்திருக்கிறேன் சந்திக்கிறதுக்கு, வேல்முருகன் அவரையும் சந்தித்து அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லி சீமான அன்னைக்கு மழைப்பு ஏற்படுது, கண்டிப்பாக சேர்ந்து நாளைக்கு நாளைக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம் சொல்லுவேன். அண்ணன் தானே, அது பிரச்சனை இல்லை, ஒரு விஷயம் அண்ணா இது செய்கிற தப்புன்னு சொல்லி காட்டுறதுல ஒன்றும் இல்லையா, அது முடிவெடுக்க முடியாது. அவர் அவரவர் விருப்பம், அது அவர்கிட்ட கட்சி அவரோட அவர்கிட்ட தலைமை அவர்கிட்ட கான்செப்ட் அது. பட் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட அனுபவத்தை சொல்கிறோம், இது வேண்டாமையன்று சொல்லி சொல்கிறோம், தவறுங்கன்று சொல்லி சொல்கிறோம். அது எப்படி எடுத்துக்கோ, நெகட்டிவாக எடுத்தாலும் பாசிட்டிவாக எடுத்தாலும் அது அவரோட. இலங்கையில் இப்போ சிங்கள அரசாங்கம் வந்து சீமானுக்கு ஃபுல்லாக எதிர்ப்பாக இருக்கும், ஆனால் புலிக்கொடின்றது வந்து அது வந்து நம்ம ராயராய சோழன் கொடி இல்லையா, தமிழன் பாரம்பரியம், அதை சீமான் பயன்படுத்தலாம், அது பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் அதை பயன்படுத்துறது இந்த தவறும் இல்லை, அது அரசாங்கம் சம்மதிச்சிருக்கு தானே, இங்கே அரசாங்கம் இவங்க வந்து பேன் பண்ண இல்லையா, அப்போ அண்ணன் வந்து அதை பயன்படுத்துகிறது எந்த தவறும் இல்லை, அது விடுதலை புலிகள்கிட்ட சின்ன மாதிரி இருக்குது, அது பரவாயில்ல, அது அது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வந்து அது அவர் வந்து எங்களோட மேதோ எங்களோட தலைவர்கிட்ட படத்தை வச்சு அரசியல் அது எல்லாமே பிரச்சனை இல்லை. அந்த அடுத்த ஜென்ரேஷனை கொஞ்சம் நீங்கள் தப்பான வழிக்கு திருப்பிடாதீங்கன்றது தான் எங்களோட ஒரு அன்பான வேண்டுகோள் தான், அது வந்து அவர் தான் முடிவெடுக்கணும், எங்கள்கிட்ட அனுபவத்தில் நாங்கள் சொல்லுவோம் உண்மை. அதாவது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கூடி லண்டனில் அங்கே இருந்தாலும் பணம் மாதம் மாதம் அனுப்பி கொண்டு இருக்கிறாங்க. டயஸ்போரான்றது வந்து உலக அரசியலே மாற்றி போடுற பலம் பெற்ற ஒரு அமைப்பு, இப்போ அவ்வளவு அதாவது எந்த அரசாங்கத்தோடையும் அவங்க வந்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு அமைப்பு டயஸ்போரா, தமிழ் டயஸ்போரா. அது நீங்கள் வந்து புலனாய்வு அறிக்கை ஒடி எடுத்து பார்க்கலாம், இந்திய புலனாய்வு அறிக்கையில் ஒடி அது இருக்கும். ஆனால் அந்த டயஸ்போரா வந்து ஃபுல் சப்போர்ட் சீமானனுக்கு கொடுக்குது. ஆமாம், அந்த பணம் இல்லாட்டிக்கு இங்கே அரசியல் செய்கிறதுக்கு இங்கே சேர்க்குற பணத்தில் வந்து எதுவுமே செய்ய முடியாது. சரிங்களா, இந்த இங்கே சேர்க்க டயஸ்போரா, இப்போ டயஸ்போரா அதுதான் வந்து மெயினாக, அவங்க வந்து தங்கள்ட தமிழர்கிட்ட இருப்பை வந்து உலகம் முழுக்க தக்க வைக்கணுமன்றதுலேயே அவங்க இது இருக்குது. டயஸ்போரா புலம்பெயர் நாடுகளில் இருக்குது, அதாவது லண்டன் கனடா ஆகிய நாடுகளில் இருக்குது டயஸ்போரா. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச், வணக்கம். ஆ